அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பிள்ளைகளா, நீங்களும் அப்படி தான் கருதுவீங்கன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், தி ராட் கிவன் இன் தி ஃபிகர் இஸ் மேட் அப் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஒரு ராடு கொடுத்துருக்காங்க, இந்த ராடு ரெண்டு மெட்டீரியலாக செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், இது வேறு கலரில் இருக்குது, இது வேறு கலரில் இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக செய்யப்பட்டிருக்கு. போத் ஹாவ் தி ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த்ரீ மில்லிமீட்டர் சை. அப்போ ரெண்டுமே எவ்வளவு, அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா 9 மில்லிமீட்டர் ஸ்கொயர். நீங்கள் மீட்டராக மாற்றுறீங்கன்னா 9 × 10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர் இல்லைங்களா. தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் மெட்டீரியல் இஸ் 4 × 10⁻³ ஓமீட்டர் அண்ட் இட் இஸ் 25 சென்டிமீட்டர் லாங். சரிங்களா, இந்த மெட்டீரியலுக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெசிஸ்டிவிட்டி வந்து எவ்வளவு, 4 × 10⁻³ ஓமீட்டராம். இந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயில் தி செகண்ட் மெட்டீரியல் ஹேஸ் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் 5 × 10⁻³ ஓமீட்டர் நீளம் எவ்வளவு, 70 சென்டிமீட்டர் அதாவது 0.7 மீட்டர். வாட் இஸ் தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி ராட் பிட்வீன் இட்ஸ் எண்ட்ஸ். அப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டு சீரீஸில் இருக்குது. ஸோ ஆர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு R1 + R2, அவ்வளோதான். இதுக்கான ரோயல் பையே, இதுக்கான ரோயல் பையே. சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், நீங்கள் செஞ்சிடலாங்க, செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சிருக்கேன், R1 = ρ₁ L₁/A₁. ஸோ கொடுத்த வேல்யூவில் என்ன செஞ்சுருக்கேன், ப்ளகின் பண்ணியிருக்கேங்க பாருங்கள், 4 × 10⁻³ ப்ளகின் பண்ணிவிட்டேன். 25 சென்டிமீட்டர் அதாவது 0.25 மீட்டர் அப்படியே ப்ளகின் பண்ணிவிட்டேன். தென் ஏரியா எவ்வளவு இருக்குது, 1 மில்லிமீட்டருங்கிறது 10⁻³ இல்லைங்களா. ஸோ 3 × 3 9, 10⁻³ × -3 −6. ஸோ அந்த வேல்யூவும் ப்ளகின் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, 111.111 போயிட்டே இருந்த ஞாபகம் இருக்குது. ரைட் பிள்ளைங்க, ஆனால் செக் பண்ணிக்கோங்க பிள்ளைகளை, ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கிறேன், R₂ = ρ₂L₂/A₂. ρ₂ கொடுத்துருக்காங்க, L₂ 0.7 கொடுத்துருக்காங்க, A₂ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சேம் தான். ஸோ அதே வேலை அப்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக போட வேண்டியதா. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 388.9 ஓம் கிடைக்கிது. மொத்த ரெசிஸ்டன்ஸ் R₁ + R₂ என ரெண்டு சீரீஸில் இருக்குது. ஜஸ்ட் ரெண்டே சம்மப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 500 ஓம். ஸோ என்ன பிள்ளைகளை கஷ்டம் இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லை. சரிங்களா, சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.